ஸோ ஹாய் கைஸ் நான் அவங்க இடத்துலேருந்து அந்த பானி சார் இன்றைக்கி பிக்க சூப்பர் நேச்சுரலேருந்து என்ன செய்தி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து மூணு வாரமாக ஒரு மனதை எப்படி பக்குவப்படுத்துறது அப்படிங்கக்கூடிய அந்த பதிவை வந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் ஸோ போன வார பதிவு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நீங்கள் அதை எப்படி பயிற்சி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்தது எனக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு முடியாது படம் பண்ணுறதுக்கு பிடிக்கும் இல்லை வேறு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள் கேட்கக்கூடிய ஆட்கள் உண்டு இல்லையா ஸோ ஈஸியான வழி ஏன்னா அது அது ஒரு ட்ரெண்டாக போச்சு இன்றைக்கி ஈஸியாக ஏதோ ஒரு வழி சொல்லுங்களேன் நானும் முக்தி அடையணும் ஸோ முக்தி அடையணும் ஈஸியாக ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு சரி பார்ப்போம் முக்தியெல்லாம் அடைய வேண்டாம் இந்த உலக வாழ்க்கையில் நிம்மதியாக எனக்கு பிடிச்சது நான் செஞ்சுட்டு நான் வந்து நிம்மதியாக இருக்கிறது ஈஸியான ஒரு வழி இல்லையா அந்த ஈஸி அந்த ஒரு இழு இழுக்கிற பார்த்திங்களா ஸோ அதற்குண்டான ஒரு வழியும் பார்ப்போம் தப்பில்லை எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் வழி இருக்கு இல்லையா சரி என்ன வழி சவுண்டு ஒலி அதை தான் வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்போ இந்த சவுண்டு அண்டா சராசரம் உருவாவதும் முதல் ஆன்மா உருவானதுலேருந்து எல்லாத்துக்குமே அந்த ஒளி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ சவுண்ட் கேன் டூ எனி திங் இட் கேன் க்ரியேட் ஆர் டிஸ்ட்ராய் எனி திங் ஸோ ஒளி அப்படின்னு சொல்லக்கூடியது எதையும் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அப்போ இந்த ஒளியை வந்து நம்மளுடைய தேவைக்காக நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ரைட் ஃபைன் இப்போது நம்மளுடைய சின்ன வயசுலேருந்து நிறைய பாடல்கள் கேட்டிருப்போம் ஒரு சில சங்கீதங்கள் ஓசைகள் அதெல்லாம் கேட்கும்பொழுது நமக்கு ஒரு சில மாதிரி எண்ணங்கள்லாம் ட்ரிகர் ஆகும் இப்போ சின்ன வயசுலேருந்து ஒரு 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 ஆறாவது ஏழாவது படிக்கும்பொழுதோ இல்லை எதாவது நமக்கு பிடிச்ச ஒரு பிள்ளை பார்க்கும்போதோ ஒரு பையனை பார்க்கும்பொழுதோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த அந்த பீரியடில் ட்ரெண்டாக ஒரு பாட்டு இருக்கும் அந்த ட்ரெண்டான ஒரு பாட்டு வந்து அந்த ஒரு ஒரு கேரக்டர் மேலே நம்ம அப்படி ஃபிக்ஸேட் ஆகிருப்போம் இல்லை நமக்கு ஏதாவது ஒரு கார் வாங்கியிருப்போம் பைக் வாங்கியிருப்போம் ஒரு விளையாட்டு சாமான் கிடச்சிருந்திருக்கும் ஏதோ ஒன்று கிடச்சிருந்திருக்கும் வேலை கிடச்சிருந்துருக்கும் இதெல்லாம் அந்த ட்ரெண்டாக இருக்கக்கூடிய அந்த பாட்டோட எப்படி நம்ம மாதவன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன ரூம் அந்த பைக்கில் இப்படி தான் அந்த அப்படி கேமராவில் இப்படி வரது அது ஞாபகம் வந்துடும் வேறு எதுவுமே நம்ம வரும் மாதவன் அப்படின்னு சொன்னால் அலை பாயில் அந்த ரூம் தான் ஞாபகம் வரும் அப்போ அது ஒரு ட்ரெண்டாக நம்ம மனசில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்போ அந்த அந்த பாட்டு வரும்பொழுது நம்மளும் என்ன பண்ணுவோம் நம்ம இப்படி பைக்கில் போகிறோமா நம்ம அப்படியே இது பண்ணிக்குவோம் ஸோ ஒரு பாட்டு ஒரு மியூசிக் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம லைஃப்பில் முக்கியமான நிகழ்வுகளை அப்படி ட்ரிகர் பண்ணி வெளியே கொண்டு வரதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மின்னலை படத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டு பேர் வசீகரா பாட்டு கேட்கும்போது என்ன வச்சுங்களேன் அப்போ நான் என்ன நான் ஆறாவது இருக்கேன் ஸோ அந்த அந்த பீரியடில் அது ஒரு ட்ரெண்டு அந்த பீரியட் ஆறாவது படிக்கும்போது அது ஒரு அது ஒரு ஃபிசிக்கலான சேஞ்சஸ் ஏற்படக்கூடிய ஒரு ஒரு காலம் ஸோ சரியாக சிங்க்கான ஒரு பீரியட் இந்த எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறது சொல்கிறேன் அப்படிங்கிறது புரியும் அந்த வசீகரா பாட்டினுடைய தன்மையும் புரியும் அப்போது அந்த யோசனைகள் வரும்பொழுது நமக்கு ஒரு சில விஷயங்கள் அப்படிட்டுருக்குறாங்க அப் எங்கே ஆறாவது படிக்கும்போது பத்து பதினோரு வயசு பன்னெண்டு வயசில் நடந்த ஒரு விஷயம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் ஞாபகம் வரும் ஏன்னா அந்த சவுண்டுக்கு அந்த அளவுக்கு நம்மளுடைய இமோஷன்ஸை தூண்டி வெளியே கொண்டு வர்றதுக்கு அளவுக்கு பவர் அப்படிங்கிறது இமோஷன்ஸ் உண்டு இது மாதிரி ஒரு 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 காலகட்டத்தில் ஒரு ஒருத்தருக்கு இருக்குன்னு பாருங்களேன் அப்போது நம்மளை வந்து அமைதியான ஒரு மனநிலை கொண்டு போகணும் அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸு நாள் ஃபுல்லாக பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு கடுப்பாருக்கு அப்படின்னு சொன்னால் விஷாமும் ஒரு பாட்டு பல எம்ஜிஆர் பாட்டோ ஒரு ஜெமினி கணேசன் பாட்டோ ஒரு ஒரு சிவாஜி பாட்டோ ஒரு பாகவத பாட்டோ ஏதோ ஒன்று இல்லை இளையராஜா சாங்ஸ் இல்லை யுவன் சாங்ஸ் ஏர் ரகுமான் சாங்ஸ் அப்படியே ஒன்று போட்டு அப்படியே உட்கார்ந்தான்னு வச்சிங்களேன் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிரும் டிஎம்எஸ்னுடைய முருகர் பாட்டு சீர்காழி கோவிந்தராஜனுடைய சிறு அவங்களாம் பாட்டு ஸோ இதெல்லாம் கேட்டோம்னு வச்சிங்க அப்படியே ரிலாக்ஸ் ஆகிரும் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிரும் அப்படியே நம்ம இல்லையா ஸோ எப்பேற்பட்ட ஒரு நிலையும் இந்த இந்த ஒரு பாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இசை இந்த ஒலி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளை மாற்றி கொடுத்துரும் புல்லாங்குழல் கேட்குறது வாசிக்கிறது இந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி சரிங்களா இதே விஷயத்த நெகட்டிவாகவும் நம்மளால் கொண்டு போக முடியும் இப்போது ஒரு அடிதடி சீனு அந்த யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் வந்து சுற்று வட்டாரம் நல்ல சூழ்நிலை சூப்பராக இருக்குது கல்யாண வீடுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல உட்காந்து அடிதடி சீன் பார்த்துட்டு இருக்கீங்க அங்கே ஒரு ரண குட்டுரமாக அந்த ஒரு மியூசிக் வந்துக்கிட்டு இருக்கு கரெக்டாக நமக்கு பிடிக்காத யாரோ ஒரு சொந்தக்காரங்க வராங்க இதை பார்த்துட்டா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அவர் எது பேசினாலும் உங்களுக்கு குறையாதான் தெரியும் சண்டைக்கு போகிறதுக்கே தான் தோணும் அப்போ ஒரு நல்ல சூழ்நிலையும் கூட நம்மளுடைய மனோ நிலையை நெகட்டிவாக நம்மளால் மாற்ற முடியும்னு சொன்னால் அந்த சவுண்டுனால அதையும் பண்ண முடியும் நம்ம நெகட்டிவாக விட்டுருவோம் எதுக்கு வாழ்க்கையில் நெகட்டிவ் எத்தனை நாள் இருந்துற போகிறோம் அதனால் நெகட்டிவ் விட்டுருவோம் அது தேவையில்லை அப்போ பாசிட்டிவாக பிடிச்சிக்குவோம் அப்போது இந்த மாதிரி எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் நம்மளை வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டேட்டு நம்மளுடைய மகிழ்ச்சியான தருணங்கள் அத்தனையும் நமக்கு ஞாபகப்படுத்தி கொடுக்குறக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் பாட்டு நமக்கு தேவைப்படுது போதும் அப்படின்னு சொன்னால் இதை வச்சு நமக்கு ஏற்பட்ட மாதிரி நம்மளுடைய ஃப்யூச்சரை நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா ஏன் அந்த பாட்டு பாஸ்ட்டை தான் நம்மளுக்கு ஞாபகப்படுத்தணுமா ஏன் ஃப்யூச்சரை வந்து டிசைன் பண்ணிவிட்டு இதே பாட்டினுடைய ஃபீலிங்ஸ் அப்படியே கொண்டு ஃப்யூச்சரில் நம்மளால் போட முடியாதா நல்லா இருக்குல்ல யோசனை ஆக்சுவலாக பண்ண முடியும் இதுதான் எங்கள் பியூட்டியை இந்த மைண்டு மூவிஸ்ன்னு சொல்லி போன வீடியோ பார்த்துருந்தோம் எத்தனை பேர் முழுசாக பார்த்தீங்கன்னு அப்படின்னு எனக்கு தெரியல அதில் அந்த அஃபர்மேட்டிவ் கோட்ஸ் அதாவது அந்த பாசிட்டிவான அந்த கோட்ஸ் எல்லாமே மோட்டிவேஷன் கோட்ஸ் எல்லாம் பாட்டு கூட வந்து அந்த படத்தோடு சேர்த்து ஒரு மியூசிக்கே ஆட் பண்ண சொல்லியிருந்திருக்கோம் இந்த மியூசிக் எப்படிப்பட்ட மியூசிக்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஓராயிரம் தடவை நீங்கள் கேட்டாலும் சரி அந்த அந்த ஒரு ஃபீலிங்கை வந்து ஸ்டேட்டிக்காக கொண்டு போகிறதுக்கு ஒரே மியூசிக் ஒரு ஒரு மியூசிக் ஒரு ஒரு மாதிரி கொடுக்கும் ஒரு ஒரு பாட்டும் உங்களுக்கு ஒரு ஒரு ஃபீலிங்ஸை ட்ரிகர் பண்ணிவிடும் இப்போ நீங்கள் வந்து காசு பணம் சம்பாதிக்கணும் நான் வந்து இன்னும் ஒரு அடுத்த ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே நான் ஒரு பத்து லட்ச ரூபா என்னுடைய சேவிங்ஸில் கொண்டு வந்து நிறுத்தணும் நீங்கள் என்னமோ ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருப்பீங்களா இருக்கும் ஆனால் உங்களுடைய சேவிங்ஸில் பத்து லட்ச ரூபா நீங்கள் ரெடி பண்ணணும் ஏற்படணும் திருடுறதுக்கு இல்லை நேர்மையாகவே சரிங்களா ஸோ பத்து லட்ச ரூபா என்னுடைய சேவிங்ஸில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய மனோநிலையில் இருக்குது அப்போ இதுக்கு ஒரு ஒரு பாட்டை யோசிக்கும் போது அந்த பாட்டு சூப்பராக இருக்குது அண்ணாமலை எடுத்துக்குமே ஸோ ஒரே பாட்டில் ஒரு பணக்காரராக இல்லையா ஸோ அந்த மாதிரி அதே நண்பாக பாட்டு கூட அது அப்போது அது நம்மளை ஒரு ட்ரிகர் பண்ணோம் அப்போ அந்த ஒரு விறுவிறுன்னு ஆக்கும் நம்மளை அப்போ அந்த உழைப்புக்கு உண்டான பாட்டும் கூட அது அவங்க கஷ்டப்பட்டு உழைப்பாங்க ஸோ அதனுடைய எல்லாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி இருக்கும் அப்போது நீங்கள் அதை போட்டு அந்த பாட்டை அப்படி கேட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க உங்களுடைய மைண்ட் என்ன யோசிக்குது நம்மளுடைய சூழ்நிலை இப்படி இருக்குது அப்போ நம்ம இது இப்படி கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னால் இது பண்ண முடியும் இது பண்ண முடியும் நம்ம வந்து அந்த ஒரு வருஷம் அதாவது இப்போ என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதே ஏப்ரல் மாதம் சித்திரை மாதம் பதின ஒன்றாம் தேதி என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து பத்து லட்ச ரூபாய் இருக்குது அந்த பத்து லட்ச ரூபா வந்து அக்கௌண்ட்டில் பொழுது நான் எப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங்கில் இருக்கேன் அந்த பத்து லட்ச ரூபாய் நான் வந்து எப்படி வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் எவ்வளோ சேவிங்ஸ் வச்சுருக்க போகிறேன் நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் பத்து லட்ச ரூபாயை வச்சு நான் ஒரு வண்டி வாங்கின வாங்குறேன்னா இல்லை நான் வந்து ஏதாவது ஒரு வீட்டை வந்து கொஞ்சம் ரெனோவேட் பண்ணுறேன்னா ஸோ யாருக்கு என்ன பண்ணி கொடுக்குறேன் என்னோட அக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் என்னமோ ஒன்றுங்க அந்த பத்து லட்ச ரூபா உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்குது நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அது நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை நீங்கள் எப்படி வந்து முன்னேற்றுறீங்க அந்த பத்து லட்ச ரூபா இன்னும் பத்து மடங்காக எப்படி ஆக்குறீங்க ஸோ இது இது அப்படியே கொண்டு வரீங்க இது தான் ஃபியூச்சர் இல்லையா இதுதான் ஃப்யூச்சர் அப்படியே நீங்கள் கொண்டு வரீங்க அந்த பாட்டு ஓட 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 உங்களுடைய அந்த மைண்டு வந்து கம்ப்ளீட்டாக அது கூட அப்படியே சிங்க் ஆகணும் உங்களுடைய ஃபியூச்சர் அப்படியே சிங்க் ஆகணும் இது காலையில் எழுந்திரிச்ச உடனேயும் ராத்திரி தூங்கும் பொழுது இந்த இந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கணும் நான் இந்த காசு போனோம் பேங்கில் பத்து லட்சம் ரூபாய் ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னேன் உடல் நலம் நல்லபடியாகட்டும் நான் வந்து இப்போ முடியாமல் அப்படியே உட்காண்ட்ருக்கேன்ப்பா கஷ்டமாக இருக்குது இது வந்து திடஹாத்திரமாக என்னுடைய உடல்நிலை அப்படிங்கிறது மாறணும் எனக்கு வந்து உடல் தொந்தரவாக இருக்குது அப்போது ஒரு சாமி பாட்டு கேளுங்க அந்த சாமி பாட்டு அப்படியே கேட்கும் பொழுது நீங்கள் வந்து அப்படி எந்திரிச்சு நிற்கிறதாகவும் அந்த உடல்நிலை அப்படி த திடஹாத்திரமாக இருந்ததாகவும் ஒரு பத்து கிலோமீட்டர் ஜாக்கிங் போகிறேன்னு நினச்சிக்கங்களேன் தப்பு இல்லை போவீங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து பத்து கிலோமீட்டர் ஜாக்கிங் போவீங்க அப்போது அந்த அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் அது கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நான் நல்லா இருக்கேன் நான் வந்து பாரு பத்து லட்சம் ரூபாய் பத்து கிலோமீட்டர் அப்படி ஜாக்கிங் போயிட்டு வந்து அப்படி வேறு ஒரு விருதுக்கு சும்மா அப்படி சூப்பராக நிற்கிறேன் என்னுடைய ஒய்ஃப் என்னுடைய குழந்தைகள் என்னை பார்த்து அப்படி ஆஹா அப்படிங்கிறாங்க என்னுடைய சுற்று வட்டாரத்தில் இருந்து பார்த்தவங்களை என்ன ஆஹா அப்படிங்கிறாங்க அந்த அந்த ஒரு உணர்வை நீங்கள் அப்படியே க்ரியேட் பண்ணும் அப்போ அது எப்படி இருக்கும் இப்போ இயலாமையில் இருக்கேங்கிற அந்த ஒரு எண்ணம் ஏழமும் வரக்கூடாது அதற்காக தான் அந்த பாட்டு அப்போ அந்த பாட்டு நம்மளுடைய இமோஷன்ஸ் அப்படி ட்ரிகர் பண்ணும்பொழுது நம்ம வந்து அந்த ஃப்யூச்சரில் மட்டுமே அப்படி ஃபோக்கஸ்டாக இருப்போம் ஏற்கனவே அந்த பாட்டு நம்மளுடைய கடந்த காலத்தினுடைய பாசிட்டிவான மகிழ்ச்சியான தருணங்களை தூட்டுவிக்கும் அதை யூஸ் பண்ணி நம்ம இன்னும் ஃப்யூச்சரை டிசைன் பண்ணுறோம் இப்போ இந்த இடத்துல நெகட்டிவிட்டி வரவே வராது நான் இப்போ எப்படி இருக்கேங்கிற யோசனை உங்களுக்கு வரவே வராது முழுக்க முழுக்க நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்துலேயே நீங்கள் எதிர்காலத்தில் நிகழ்காலத்தில் வாழ்ந்துகிட்ருப்பீங்க குழப்பமாக இருக்கிற மாதிரி நினைக்க வேண்டாம் எதிர்காலத்தில் இருந்த ஒரு தன்மையை இப்படி நிகழ்காலத்தில் நீங்கள் உணர்வீங்க அப்போ பாட்டு முடிஞ்சு நீங்கள் அதை எந்திரிச்சாலும் ரிப்பீட் மோடுக்கு போட்டு பத்து தடவை வேணாலும் கேளுங்க பத்து தடவை முடிச்சு எந்திரிக்கும் பொழுதும் எந்திரிக்கும் பொழுது நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா இப்போ ப்ரெசண்ட் ஸ்டேட்டில் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் ஏழையாக இருக்கேன் உடல்நிலை முடியாமல் இருக்கேன் நான் அவமானமான ஒரு கால சூழ்நிலை இந்த எண்ணம் உங்களுக்கு வரவே வராது ஏன்னா நீங்கள் ஆத்மார்த்தமாக முழுக்க முழுக்க நீங்கள் ஃப்யூச்சர்லேயே வாழ்ந்துட்டீங்க இப்போ நீங்கள் கண்ணை முழிச்சு அந்த இடத்த விட்டு எந்திரிக்கும் பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே அந்த புது மனிதனாக தான் நீங்கள் அப்படி முழுக்க முழுக்க எந்திரிப்பீமே எந்திரிப்பீங்க இதை தொடர்ந்து பண்ணுன்னால் தினமும் நாலு ஒன்றுக்கு இரண்டு வேளை அதிகமாக உங்களால் பண்ண முடியும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு சொன்னாலும் இதை அதிக தான் நேரம் பண்ணுங்கள் என்னுடைய கணவரையும் கூட எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கார் என்னுடைய பிள்ளைகள் கூட இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க என்னுடைய உற்றார் சுற்றம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க இந்த வீடு வந்து அப்படியே அப்படி ஆசா பாசத்தில் அப்படியே ததும்பி நிற்கக்கூடிய ஒரு வீடாக இந்த ஒரு வீடு அப்படிங்கிறது இருக்குது பல பேருக்கு நம்ம எடுத்துக்காட்டாக இருக்கோம் பிறருக்கு நம்மால் இவ்வளவு இயன்ற உதவிகள் நம்மால் செய்ய முடியுது நம்மளுடைய உற்றார் சுற்றத்தை நம்மளை வந்து தூக்கி கொடுக்குறோம் நல்லபடியாக வளர்த்தி கொடுக்குறோம் அப்போ இந்த மாதிரி பெண்களினுடைய உணர்வு பெண்களுக்கு ஏற்கனவே உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டவங்க நீங்கள் அப்போ இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் ரேப்பிடாக வேலை செய்யும் ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு இது இன்னும் ரேப்பிடாக வேலை செய்யும் அப்போ இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் நாடகத்தில் விட்டுருங்க இந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது பண்ணுங்கள் ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோம் தத்தாத்திரேய சாஸ்திரத்தில் காலையில் மத்தியானம் பன்னெண்டு மணி சாயங்காலம் நடுராத்ரி பன்னெண்டு மணின்னு பார்த்துருக்கோம் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லேருந்து நம்ம மந்தி மற்ற மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு உங்களுக்கு டைம் இருக்கும் நாடகத்தை பார்த்து கண்டதையும் பார்த்து மண்டையை கெடுத்துக்காமல் இதை பண்ணுங்க ஒரு பாட்டை போட்டுவிட்டு அப்படியே பேசாமே இதே உட்காந்து உங்களுடைய சக்தி அந்த ஃப்யூச்சர் அப்படியே டிசைன் பண்ணுங்கள் அதை முடிச்சு நீங்கள் அப்படி எந்திரிக்கும் போது ஒரு புத்துன ஒரு வெற்ற ஒரு ஆளாக நீங்கள் எந்திரிக்கணும் வேலைக்கு போகிறீங்களா இது ஆணுக்கும் பொண்ணுக்கும் சரி வேலைக்கு போகிறீங்களா லஞ்சு டைம் வரும் அந்த டைமில் பெசாம அமைதி ஒரு ஹெட்செட்டை போட்டு அப்படியே பெசாமல் கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஒரு பத்தஞ்சு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெசாம அமைதி உட்காருங்க அப்படியே அந்த கற்பனையை வந்து நீங்கள் அப்படியே வளர்த்துறீங்க ஸ்டூடெண்ட்ஸு என்ன ஃப்யூச்சரில் என்ன ஆக போகிறீங்க அதை அப்படியே வளர்த்துறீங்க ஸோ சவுண்டு இதை விட இன்னும் ஈஸியான மெத்தடை எனக்கு சொல்ல முடியும் அப்படின்னு தெரியல இந்த உலகத்தில் அப்படியே ஒன்று இருக்கான்னு எனக்கு தெரியல தெரிஞ்சு இப்படி 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 வச்சு ஏமாத்துறாங்க தெரியுங்களா அதுதான் அப்படி ஏதாவது ஒரு மேஜிக் நடந்தால் உண்டு அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி ஒரு மேஜிக்கும் கிடையாது ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை நீங்களாம் அந்த முயற்சி பண்ணுறீங்க இது எவ்வளவு காலத்தில் நடக்கும் இல்லை இந்த காலத்தை முடிவு பண்ணுறதும் நீங்கள் தான் இத்தனை காலத்துக்குள்ளே நீங்கள் இந்த ஒரு வாழ்க்கையை ரீச் பண்ணிட்டீங்கிற அந்த ஒரு முடிவு பண்ணுறதும் நீங்கள் தான் அது ஆறு மாதமாக ஒரு வருஷமாக ஒரு நாளாக ஒரு மணி நேரமாக இந்த முடிவுகள் நீங்கள் தான் ஸோ அந்த முடிவுகள் மேலே நீங்கள் ஆத்மார்த்தமாக எப்போ நீங்கள் அப்படியே அப்படி ஐக்கியமாயிடுறீங்களோ அந்த எனர்ஜியை நீங்கள் கிரியேட் பண்ணி ஏற்கனவே அந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி நீங்கள் உங்கள்கிட்ட இழுத்துட்றீங்க ஸோ ஃப்யூச்சருக்கு நீங்கள் போகல ஃப்யூச்சரை உங்கள் பக்கம் எழுதுட்டீங்க இது மூலமாக இமோஷன்ஸ் மூலமாக இது எப்படி நடக்குது முந்தின ஒரு நாலஞ்சு பதிவுக்கு முன்னதாக ஒரு அஞ்சாறு பதிவுக்கு முன்னதாக பார்த்துருக்கோம் நம்மளுடைய தாட் அப்படின்னு சொல்லக்கூடியது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மின்சக்தி நம்மளுடைய இமோஷன்ஸ் உணர்வுகள் அப்படிங்கிறது வந்து மேக்னெட்டிக் பவர் அதாவது காந்த சக்தி அப்போது தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் ஆர் எலக்ட்ரோ மேக்னட்டிக் மின் காந்த அலைகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்படி தான் அந்த அண்ட சராசரம் முழுக்க முழுக்க வேலை செஞ்சிக்கிட்டு இருக்குது நம்மளுடைய உடலும் இந்த அண்ட சராசரத்துக்குள்ளே இருந்து வேலை செய்கிறது தான் அதனால இதுவும் அதே மின் காந்த அலைகள் மூலமாக தான் வேலை செய்யுது அப்போ எங்கேயோ அந்த அண்ட சராசரத்தில் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு எனர்ஜி அந்த இடத்துல இருக்குது நம்ம அந்த எனர்ஜியோட கிரியேட் பண்ணி சிங்க் பண்ணிட்டோம்னா அந்த எனர்ஜி நம்மள்கிட்ட வந்துடும் காந்த வந்து ஒன்று ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா இரும்பு காந்தம் ஈர்க்கிற மாதிரி அந்த சக்தி நம்மக்கிட்ட வந்துடும் உங்களுடைய ஃபியூச்சர் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க தடுச்சால் ஸோ நீங்கள் வந்து மைண்ட் மூவிஸ் போட்டு பார்த்தாலும் சரி நீங்களாக அது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு அந்த மைண்ட் மூவிஸ் நீங்களே க்ரியேட் பண்ணி பார்த்தாலும் சரி இது ஒரு வழி இல்லை அந்த கெலடாஸ்கோப்பை ஸோ அதில் வச்சு விளையாண்டாலும் சரி அதில் இன்னும் கொஞ்சம் ஈஸியான வேலை தான் ரொம்ப சிம்பிளான ஒரு நூற்றம்பது ரூபா வேலை முடிஞ்சது கெலடாஸ்கோப் போட்டு பார்த்தாலும் சரி இல்லை தியானத்தில் உட்காந்து இந்த ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் வாங்கிக்கிட்டாலும் சரி அப்படி இல்லை இந்த மாதிரி பாடல்களோ இல்லை இன்னிசை அந்த கீதங்கள் மூலமாக உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டாலும் சரி இதில் நீங்கள் எதை வேணாலும் பண்ணலாம் இதை நீங்கள் எதை வேணாலும் பண்ணி உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் நல்லபடியாக வளர்த்தி கொள்ளலாம் பண்ண வேண்டியது எப்போது கண்டிப்பாக காலையில் எழுந்திரிச்ச உடனே இதில் தான் இந்த எண்ணத்தில் தான் நீங்கள் கண்ணை முழிக்கிறீங்க ராத்திரி தூங்கும்போது இந்த எண்ணத்தில் தான் நீங்கள் தூங்குறீங்க இந்த ரெண்டு அண்ணம் தினசரி இந்த ரெண்டு வேலையை நீங்கள் செய்தே ஆக வேண்டும் எனக்கு வேலை இருக்குதுங்க நான் நைட் ஷிஃப்ட் பார்க்குறேங்க தயவு செஞ்சு இதை கேட்காதீங்க உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தான் மாற்றிக்கணும் அதுக்கெல்லாம் நான் ஒவ்வொருத்தருக்கும் வழி சொல்ல முடியாது நீங்கள் தான் இது விஷயத்த சொல்லிட்டேன் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை சரிங்களா எல்லாம் சொன்னாலும் அதிலிருந்து ஒன்று கண்டுபிடிச்சி வந்து எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது நீங்கள் தான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும் வழி தான் அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும் ரைட் முயற்சி பண்ணிப்பாங்க ஒரு பாட்டு கேட்டால் நம்ம வந்து நல்லபடியாக ஆக முடியும்னு சொல்கிறத விட ஒரு எளிமையான ஒரு வழி கிடையாது முயற்சி பண்ணிப்பாங்க இப்போது ஒரு சிலருக்கு வந்து இந்த வேதங்கள் ஓதுறது தமிழோ சமஸ்கிருதமோ எதானாலும் சரி வேதங்கள் ஓதுறது இது கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு அப்படியே ட்ரிகர் ஆவாங்க அப்படியே கம்ப்ளீட்டாக இந்த செண்டை மேளம் ஜமா படித்தா நம்மளை அப்படி பொறுக்க அப்படியே நம்ம அப்படியே டிரான்ஸ்லேட்டுக்கு போயிடுவோம் ஸோ எல்லாமே இருக்குது காவடி காவடிக்கு இது பண்ணுறது ஸோ இந்த மாதிரி உங்க உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ அதை அந்த மியூசிக்கை கேட்டு உங்களுடைய டெவலப்மெண்ட்டை நீங்கள் வளர்த்திக்கலாம் ஸோ இதுதான் முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நம்ம வேறு பரிமாணங்களுக்கு இதை அப்படியே பயன்படுத்தி வேறு பரிமாணங்களுக்கு எப்படி நம்மனால் பயணிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ இது இன்னும் அப்படியே அட்வான்ஸ்டாக கொண்டு போகிறது பார்க்கலாம் ரைட் ஸோ முயற்சி செய்து பாருங்கள் அப்படியே உதாசீனப்படுத்திடாதீங்க வாழ்க்கையில் வந்து ரொம்ப நல்ல ஒரு அபரிமிதமான மாறுதல்கள் அப்படிங்கிறது வருவதற்குண்டான அட்டகாசமான பயிற்சி முறைகள் ஸோ கண்டிப்பாக முயற்சியும் பயிற்சியும் எடுப்போம் வாழ்வில் வளமாக வாழ்ந்து மகிழ்ச்சியாக வெற்றியும் அடைந்து சந்தோஷமாக இருக்கிறேன்னு இருங்க ஞானம் அடைகிறனாலும் அடையங்க எது வேணாலும் உங்களுக்கு வேணுமோ அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்கள் வந்து ஆத்மார்த்தமாக உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கழிச்சுட்டு போங்க ரைட் சரி இந்த மாதிரி பயிற்சி முறையில் பயன்படுத்திக்கிங்க இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் வரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள் நான் உங்கள் இடத்துல தண்டப்பானேன் நன்றி